புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஸ்ரீ புலிகுட்டி ஐயனார் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கருங்காடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பூர்ண புஷ்பகலா அம்பிகை சமேத ஸ்ரீ புலிகுட்டி ஐயனார், ஸ்ரீ கருங்காலியம்மன் மற்றும் ஸ்ரீ காத்தான் சாம்பார் ஆலயம் உள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேகத்தையொட்டி கணபதி ஓமம், நான்கு கால யாக பூஜைகள் நடைபெற்றது. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரோடு கடன் புறப்பாடு நடைபெற்றதையடுத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் தூக்க திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் மூவோட்டு கோலத்தில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் தூக்க திருவிழா திருக்கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இக்கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் வரும் 3ஆம் தேதி பிரசித்தி பெற்ற பச்சிலம் குழந்தைகளுக்கான தூக்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழா நாட்களில் தினம்தோறும் கணபதி ஓமம், பத்ரகாளி பாட்டு உள்ளிட்டவை நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். ஓபிஎஸ் துரோகி என கூறுவதற்கு பதிலாக இபிஎஸ் துரோகி என அதிமுக நகர செயலாளர் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று பூந்தமல்லி பேருந்து நிலைய பகுதியில் அதிமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நகர செயலாளர் ரவிச்சந்திரன் ஆர்வ கூலார், ஓபிஎஸ் துரோகி என கூறுவதற்கு பதிலாக இபிஎஸ் துரோகி என கூறியதால் அதிமுகவினரிடையே அதிர்ச்சி ஏற்பட்டது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட அவர் ஓபிஎஸ் துரோகி என கோஷமிட்டார். தர்மத்தை வென்றெடுத்த எடப்பாடியார், தர்மத்தை வென்றெடுத்த எடப்பாடியார், துரோகி ஓபிஎஸ், தர்மத்தை வென்றெடுத்த எடப்பாடியார், தர்மத்தை வென்றெடுத்த எடப்பாடியார், சென்னை வில்லிவாக்கத்தில் டொன்போஸ்கோ அன்பு உள்ளம் இளைஞர் மன்றம் சார்பில் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. பலராமபுரம் விளையாட்டுத் திடலில் அருள் தந்தை ஜெரால்டின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு டொன்போஸ்கோ அன்பு உள்ளம் இளைஞர் மன்றம் சார்பில் ஒரு நாள் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 15க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் 3-1 என்ற செட் கணக்கில் பலராமபுரம் அணி வெற்றி பெற்று முதல் வரிசை தட்டி சென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நடிகை யாஷிகா ஆனந்த் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை 24 அன்று இரவு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தனது தோழிகளுடன் நடிகை யாஷிகா ஆனந்த் சென்ற கார் மகாபலிபுரம் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் பவானி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து மாமல்லபுரம் காவல்துறையினர் யாஷிகா மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கு விசாரணைக்கு மார்ச் 22ஆம் தேதி யாஷிகா நேரில் ஆஜராகாததால் யாஷிகாவிற்கு பிடி வாரண்ட் பிறப்பித்த செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நடிகை யாஷிகா ஆனந்த் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜரானார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையினை அகற்றக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடசமுத்திரம் பகுதியில் அரசு சார்பில் மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதியில் மதுபான கடை அமைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அரசு மதுபான கடையை மாற்றக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் அருகே திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பாப்பாரப்பட்டியில் 18 கிராமத்திற்கு சொந்தமான திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஓமம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜை முடிவடைந்து வேத விருப்பினர்கள் மந்திரம் முழங்க விமான கோபுரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. வெள்ளோடையில் எழுந்திருந்து உள்ள அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு
நான்கு கால பூஜையுடன் கலச புறப்பாடு நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் விமான கலசங்களுக்கும் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. இதில் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.